கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 2026 தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே இயக்கத்திலே பொறுப்புகளிலே மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு கோவை மண்டலத்தினுடைய மறுசீரமைக்கப்பட்ட இயக்க நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெறுகிறது. நேற்றைய தினம் சென்னை மண்டலத்திலே துவங்கினேன். நாளை காலை மதுரை மண்டல கூட்டம் நடைபெறுகிறது. நாளை மாலை திருச்சி மண்டல கூட்டம் நடைபெறுகிறது. நான்கு மண்டல கூட்டமும் நாளை மாலையோடு முடிவடைகிறது. இந்த முக்கிய கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் நிலையிலே செயல்படுவதற்கான உறுதியான பணிகளை இயக்க வளர்ச்சிக்கு ஆற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு மற்றும் முதல் கூட்டம். இந்த கூட்டத்திலே 2026 தேர்தலுக்குள் முதலில் 2024 டிசம்பர் 31க்குள் முதல் கட்ட தமாகவினுடைய தேர்தல் பணிகள், இரண்டாம் கட்டம் தேர்தல் பணிகள் ஜனவரி 1, 2025 தொடங்கி 6 மாத காலத்திற்கு இரண்டாம் நிலை பணிகளை கூற இருக்கிறேன். அதற்கு பிறகு கடைசி 6-7 மாதங்கள் என்பது தேர்தல் ஆயத்த பணிகள், கூட்டணிகளோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சூழல் அதிகம் ஏற்படும். மிக முக்கியமாக தமாகவை எல்லா மாவட்டங்களிலும் சட்டமன்றங்களிலும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் 80 பேர் செயல்பட்டார்கள். இப்பொழுது 125 மாவட்ட தலைவர்களாக மாற்றி அமைத்து பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் 98% மாவட்ட தலைவர்களுக்கு 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட தலைமை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை அனைவரும் வரவேற்று இதற்கு ஆலோசனை கூறி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், ஆளுகின்ற கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி இதே நிலையை எடுத்துத்தான் கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமாகவை பொறுத்தவரையிலே தொடர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் தங்களுடைய சொந்த பொருளாதார நீதியிலிருந்து இயக்கத்தை மிக சிறப்பாக தாங்கள் பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக சுமை குறைய வேண்டும், 2, 3 தொகுதி, 4 தொகுதி என்றால் இயக்க நண்பர்களுடைய பொறுப்பாளர்களுடைய சுகதுக்கங்களுக்கு காலக்கெடுவுக்குள் போய் சேர்ந்து விசாரித்து விட்டு வர முடியவில்லை என்ற சூழல் இருக்கிறது. 3, 2 தொகுதி என்றால் வலுவாக அந்த 2 தொகுதியிலே இயக்கப்பணி ஆற்றி உறுதியோடு இயக்கம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல துணை அமைப்புகளை மேலும் வலுப்பெற செய்ய மண்டலங்களாக பிரித்து தலைவர்களை
அறிவித்திருக்கிறேன். இதே ரீதியிலே இனி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வலுவான செயல்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க எங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக தொடர்கிறோம்.